Hi friends, welcome to Tarun's Kitchen. இன்னைக்கு எப்படி கம்மியான பட்ஜெட்ல அட்ராக்டிவா பாத்ரூம் ஆர்கனைஸ் பண்றது? எக்ஸ்ட்ரா ஒரு பாத்ரூம் இருக்குன்னா நீங்க அது கெஸ்ட் பாத்ரூமா எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம்? ஸோ கெஸ்ட் பாத்ரூம்க்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தாங்க. ஒன்ஸ் நீங்க கிளீன் பண்ணிட்டு நீங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ உங்க வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பாத்ரூம் அட்ராக்டிவா இருக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். பார்ட்டிஸ் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எப்படி கெஸ்ட் பாத்ரூம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அது மெத்தடையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்க, இதாங்க என் பையன் பெட்ரூம்ல பாத்ரூம். மணி பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ ரியல் பிளான்ட்டாக இருக்கட்டும் நீ சூஸ் பண்ணியிருக்கேன். இது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் பிளான்ட். நீங்கள் ஆர்டிஃபிஷியல் கூட வைக்கலாம், மெயின்டெனன்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா. ஸோ இது வந்து ஒரு ஹனி பாட்டில் தான். ஸோ ஹனி பாட்டிலாக தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் பையன் வந்து இந்த மாதிரி பாட்டில் பெயிண்டிங் வச்சு கலர் பண்ணியிருக்கான். டபுள் சைடு மேக்னிஃபைங் மிரருங்க, ஒன்று வந்து ஜூம் பண்ணி காட்டும். ஓகே, இங்கே வந்து சோப்பு, ஹேண்ட் வாஷ், ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் செட்டு. இது செட்டாகவே கிடைக்கும். ஸோ இது ட்ரேவோடையும் கிடைக்கும், ட்ரே இல்லாமே கிடைக்கும். நிறைய கலர்ஸ் இது அவைலபிள். இது ஒரு ஸ்டோனில் மேக் பண்ணியிருக்காங்க, நாட் ஏ பிளாஸ்டிக். கிளாஸும் இல்லை, பிளாஸ்டிக்கும் இல்லை, அதனால தான் இந்த மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்ணேன். இந்த கலர் வந்து எங்களோட இந்த பாத்ரூமோட கலர் வந்து இதே கலர் இருக்குது, லைட் ப்ரௌன் இருக்கிறதுனால இந்த கலர் சூஸ் பண்ணேன். இதுலேயே கலர்ஸ் ரெண்டு மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் என்னெல்லாம் இருக்குன்னா ஒரு ஹோல்டர் வரும். ஸோ நீங்கள் செப்பரேட்டாக கூட எடுக்கலாம், வெறும் ஹேண்ட் வாஷ் மட்டும் வேணாலும் ஹேண்ட் வாஷ் மட்டும் தனியாக கிடைக்கும். சோப் ஸ்டாண்ட் வேணால் அந்த மாதிரி தனித்தனியாகவும் கிடைக்கும், செட்டாகவும் கிடைக்கும். இன்னும் இதோட அதிகமாக டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் வச்சு கூட கிடைக்குது. இது வந்து ஹோல்டர், இதில் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம், பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு எது வேணால் வச்சுக்கலாம். பட் எங்கள் வீட்டில் எப்பவுமே பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷெல்லாம் வந்து பாத்ரூமில் வைக்க மாட்டோம். பால்கனியில் ஒரு வாஷ் பேஷன் இருக்குது, அங்கே பக்கத்தில் தான் வச்சுருக்கோம். இந்த சேவிங் செட்டு கூட அங்கே இருந்தது தான். பட் ரீசெண்டாக இந்த லாக்டவுனில் வந்து அங்குள்ள மிரர் உடஞ்சி போச்சு. ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் இங்கே வச்சுருக்காரு, ஏன்னா ஷேவிங் பண்ணுறதுக்கு மிரர் தேவைன்னு. அது இதில் நார்மலாக ஒரு சிசர், ஒரு நெயில் கட்டர் தான் இங்கே வச்சுருப்பேன். ஒரு சிசர், ஒரு நெயில் கட்டர் வச்சுருப்பேன், எம்டியாக வச்சுருப்பேன், டக்குனு ஏதாவது தேவைன்னா போட்டுக்கலான்னு, அவ்வளோதான். இதில் வந்து நம்ம எது வேணால் ஃபில் பண்ணிக்கலாம், ஹேண்ட் வாஷ் லிக்விட், ஃபேஸ் வாஷ், ஷவர் ஜெல், எது வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓகே, ஒன் இயர் ஆகிடுச்சு, இது வரைக்கும் ஒன்றும் ஆகலை. இதெல்லாம் ரொம்ப தேய்ச்சானா இது கலர் போகுது, அதுதான். ஸோ நார்மலாக வாஷ் பண்ணால் தான் இதெல்லாம் நல்லாயிருக்கு. ஃபேஸ் வாஷ், ஸோ எப்பவுமே பக்கத்தில் ஃபேஸ் வாஷ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாஷ் பேஷன் பக்கத்தில் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சோப்பு ஸ்டாண்டு, சோப்பு ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் கேண்டில் ஹோல்டர் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கிளிப்பு, நீங்கள் குளிக்கும் போது கிளிப்பு, இந்த மாதிரி அக்சசரிஸ் இருந்துச்சுன்னா அது கூட இதில் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ட்ரேங்க. ஸோ இந்த தண்ணியில் இதில் கலெக்ட் ஆகிறதுக்காக இந்த ட்ரே, இல்லைன்னா இந்த ட்ரே தனியாக நீங்கள் வச்சு வேறு ஏதாவது டெக்கரேட் பண்ணி வைக்கிறனாலும் வைக்கலாம். பட் எனக்கு இங்கே சால்ட் வாட்டர்னால இந்த ட்ரேயில் தான் நான் எல்லாமே செட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே அதனால் இந்த கிரானைட் பாருங்கள், எப்பவுமே இந்த ஸ்டெயின்ஸுமே இருக்காது, ரொம்ப கிளியராக இருக்கும், ஷைனிங்காகவே இருக்கும் இன்னும் எனக்கு. ஸோ எனக்கு மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கிறதுனால இந்த ட்ரேயில் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். மேபி வாட்டர் நல்லா இருந்துச்சுன்னு இந்த ட்ரேயை நான் வேறு டெக்கரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த ஷேப்புக்கு நான் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி தான் இந்த மிரர் எடுத்தேன். இந்த வீட்டுக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட 1 month ஆச்சு இந்த மிரர் தேடி கண்டுபிடிக்கவே. இது ஹாக்ஹோமில் எடுத்தேன், எனக்கு சைஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பிடிச்சிருந்துச்சு. இதில் பெரிய ட்ராபேக் என்னென்னா, இந்த மிரர் வந்து வாலில் வந்து சிலிக்கான் வச்சு ஒட்டுற பேட்டர்ன் இல்லை, ஒரு ஆணி மாதிரி கொடுத்துருக்காங்க ஹோல்டர், அதில் வந்து இது மாட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. செட் பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்கள் நைட்டு போடும்போது பார்த்தா இது வார்ம் கலர் லைட், வார்ம் லைட்டிங் தான் இது. ஸோ எனக்கு வார்ம் கலர் பேஸ் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் லைட்டிங்கில், அதனால் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் இப்படி தான் உங்களுக்கு வந்து ஹைட் பதில் எனக்கு எப்படி வேணால் நீங்கள் டைரக்ஷன் மாற்றிக்கலாம். இது டவல் ஹோல்டருங்க, நான் ரொம்ப ஹைட்டாக அடிச்சிட்டேன், என் பையன் கெட்டாதனால நான் அந்தமாதிரி லாங் டவல் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் கீழே அடிச்சிருந்தீங்கன்னா ஹேண்ட் டவல் மாதிரி சின்னதாக போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இங்கே எப்பவுமே ட்ரை டவல் தான் மெயின்டைன் பண்ணுவேன். தினைக்கும் யூஸ் பண்ணுற டவலை வந்து இமிடியேட்டாக காய போட்டுடுவோம். ஸோ நீங்கள் கீழே அடிச்சுக்கோங்க ஸ்டாண்டை. இது ட்ராயிங், இன்னும் பெரிய சீனரியாக ஏதாவது வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் இது நான் வரைஞ்ச ட்ராயிங்னால இங்கே வச்சுருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ஹோல்டர், ஷவர் ஸ்க்ரப்பர் ஹோல்டர் இதில் மாட்டியிருக்கேன். இது ஸ்டிக்கர் ஆணி, இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நிறைய இடத்துல கடையில் கிடைக்குது. ஸோ வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி
இதை வாங்கிக்கணும். ஸோ இந்த இதில் வந்து ரைட் வெயிட்டை தான் நம்ம ஹேங் பண்ண முடியும், ரொம்ப ஹெவியாக போடக்கூடாது. இது டே டு டே யூஸ் பண்ணுற சோப், ஷாம்பு, ஹேண்ட் வாஷ், ஷவர் ஜெல், துணி துவைக்கிற சோப்பு எல்லாமே இங்கே தாங்க இருக்குது, இதில் தான் இருக்கும். ஸோ ஒரே ஸ்டாண்டாக இருந்தால் நமக்கு வாஷிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால எல்லாமே ஒரே ஸ்டாண்டில் வச்சுட்டேன். இத்தனைக்கும் எங்கள் வீட்டில் மூணு பேர்த்துக்கு மூணு சோப்பு, ஷவர் ஜெல், எனக்கு என் பையனுக்கும் ஃபேஸ் வாஷ் ஒரே இது போயிடும். பட் என் ஹஸ்பண்டுக்கு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் வாஷ் எல்லாமே இப்படி மாறதான் செய்யும். ஸோ அதனால தான் இவ்வளோ திங்ஸ் இதில் இருக்குது. இது வந்து ஸ்க்ரப்பர் ஹோல்டர். இது வந்து நான் ஷாம்பு பாட்டிலில் பண்ணேன். இந்த வால் எம்டியாக இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இந்தமாதிரி பாட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸிங்க. நம்ம ஷவர் பண்ணும்போதே வாஷ் பண்ணிடலாம், பெரிய அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லை. ஸோ இது மூணுமே வந்து குல்ஃபி கப்பு. இதில் என் பையன் வந்து இந்த மாதிரி அட்ராக்டிவ் இருக்க பெயிண்ட் பண்ணியிருக்கான். இது டால், இது உடஞ்ச டால், தூக்கி போட வேண்டாம்னு இங்கே வச்சுருக்கேன். இது அரோமா ஆயில் டிஃப்யூசர்ம்பாங்க. இது வந்து செராமிக்கில் செஞ்ச பாட்டு. உள்ளே கேண்டில் ஏற்றிட்டு மேலே ஆயில் ஊற்றிட்டேன்னா வச்சுக்கோங்க, இந்த ஃப்ராக்ரன்ஸ் நல்லாயிருக்கும். இது டெக்கரேட்டிவ்காக வச்சுருக்கேன், பட் பார்ட்டி டைம் இது யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து ஹீட்டர், ஃபால் சீலிங் எக்ஸாஸ்ட் ஃபேன். விண்டோவில் உள்ள எக்ஸாஸ்ட் ஃபேன் கம்பேர் பண்ணும்போது இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டாய்லெட்டுங்க. எங்களுக்கு டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுற வாட்டர் வந்து சீவேஜ் ட்ரீட்டட் வாட்டர்னால கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹார்பிக்கு ப்ளூ ஃப்ளஷ்மேட்டிக் யூஸ் பண்ணுறேன். ஸோ க்ளீனிங்கும் ஈஸியாக இருக்குது, டாய்லெட் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இதாங்க லாண்ட்ரி பாக்ஸ், இதில் போட்டுருவோம். ஸோ துவைக்க வேண்டிய துணியில் இதில் போட்டுருணும். எங்கள் வீட்டு ஒரு பக்கெட் தான், ஏன்னா எல்லாமே வாஷிங் மிஷினில் தான் துவைக்கிறதுனால ஒரு பக்கெட் போதும்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் தான் யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப திங்ஸு சேர்க்க மாட்டேன். ஸோ எவ்ரிடே யூஸ் பண்ணுற பாத்ரூமை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்கிறத சொல்லிட்டேன். இப்போ பார்ட்டி டைம் கெஸ்ட் பாத்ரூம்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச ஐடியாவும் இதில் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் பீஜிங்கில் 7 இயர்ஸ்க்கு மேலே இருந்தோம். அங்கே கெஸ்ட்டு பாத்ரூம் எப்போவுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்போம். கெஸ்ட் பாத்ரூம் எப்போவுமே யூஸ் பண்ணாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும், ஏன்னா அதில் நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சுருப்போம். எவ்ரி டைம் அதை எடுத்து வாஷ் பண்ணுறது கஷ்டம். இன்னொன்று, யூஸ் பண்ணாமல் இருந்தால் ஸ்டெயின்ஸ் ரொம்ப இருக்காது. ஸோ டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி டெக்கரேட்டிவ் பண்ணி வச்சிடணும். டாய்லெட்டை மட்டும் எவ்ரிடே ஃப்ரெஷ் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ மிரர் வந்து வாட்டர் டாட்ஸ் இல்லாமல் கிளியராக விசிபிளாக இருக்கணும். டவல் வந்து நியூ டவலாக இருக்கணும், இல்லைன்னா ஹேண்ட் டவல் நீட்டாக இருக்கணும். சீனரி பெரிய சீனரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஹோல்டர் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ஹேண்ட்பேக் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். நெக்ஸ்ட், ஸோ ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சுருப்போம், சிசர், நெயில் கட்டர், ஃப்ராக்ரன்ஸுக்கு ஒரு கேண்டில், சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ நீட்டாக வாஷ் பேஷன் டேப்லாம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 4-star ஹோட்டலில் நம்ம ஹோட்டலில் தங்கினா அந்த பாத்ரூம் வந்து எந்த அளவுக்கு ஒரு நீட்டாக இருக்கோ அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே ஹேண்ட் வாஷ் வச்சுருக்கேன். இதில் பட்ஸு, ஆக்சுவலி ஃபேஷியல் அந்த மேக்கப் டிஷ்யூஸ் கூட இதில் இருப்பாங்க, அது எங்கிட்ட இல்லை. பர்ஃப்யூம் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த பாத்ரூம். அண்ட் டிஷ்யூ பேப்பர் இஸ் கம்பல்சரி. எனக்கு டிஷ்யூ பேப்பர் இங்கே வைக்க முடியல, அதனால நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ டாய்லெட் பேப்பர் ரோல் கூட யூஸ் பண்ணுவாங்க, பட் நம்ம இந்தியன்ஸ் அதை யூஸ் பண்ணுறதுனால அது நான் எப்பவுமே இப்போ இந்தியாவில் அதை கேட்க வச்சுருக்கிறது இல்லை. ஸோ டாய்லெட் பேப்பர் ரோல் அண்ட் டஸ்ட்பின் ரொம்ப கம்பல்சரி. மற்றபடி பக்கெட்டு, லாண்ட்ரி இதெல்லாம் தேவையில்லை. இப்போ எம்டியாக வச்சுக்கோங்க, ஒரு பார்ட்டியெல்லாம் வைக்க போகிறீங்கன்னா பாத்ரூம் இப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். டஸ்ட்பின் வந்து கவர் பண்ணி கால்லேருந்து ஓப்பன் பண்ணுற பேட்டர்னில் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் காமிச்சிருக்க திங்ஸ் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எல்லா கடையிலையும் கிடைக்கக்கூடிய திங்ஸ் தாங்க. எங்கள் வீட்டு பாத்ரூம் சைஸ் வந்து 5x8, 5 feet breadth, 8 feet லென்த்து. ஸோ டெக்கரேட்டிவ் இப்படி தான் பண்ணணும் அவசியம் இல்லை, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ மெயினான பாயிண்ட்டுன்னு பார்த்தா நீட்டாக ஹைஜீனிக்காக இருக்கணும். டிஷ்யூ பேப்பர், டாய்லெட் ரோல் பேப்பர், டஸ்ட்பின், ஹேண்ட் வாஷ், ஹேண்ட் டவல்ஸ், ஒரு ஹோல்டர், இந்த மாதிரிலாம் இருந்தால் கெஸ்ட்டை வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. சிம்பிள் மெத்தடில் பாத்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறத வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தருண்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.